ஏர் ஹோஸ்டஸ் என்பது பெண்கள் பலருக்கும் மிகவும் பிடித்த பணிகளில் ஒன்றாகும். இந்த பணிக்கு சிறந்த ஊதியம் மட்டுமின்றி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு. பல இளம் பெண்கள் ஏர் ஹோஸ்டஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்று பயிற்சியும் பெறுகிறார்கள். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியை சேர்ந்த விமான போக்குவரத்து நிபுணர் சஞ்சித் குமார் விமான பணிப்பெண்ணாக ஆவதற்கு தேவையான தகுதிகளை பற்றி விளக்கியிருக்கிறார். ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் பெற்ற பிறகு விமான பணிப்பெண் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் 12 வகுப்பில் குறைந்தது 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விமான பணிப்பெண் ஆவதற்கு கல்வி தகுதி மட்டுமல்ல, தாய்மொழி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி சரளமாக பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும். அது தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகள் தெரிந்தால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். ஏர் ஹோஸ்டஸ் ஆவதற்கு கல்வி தகுதி மட்டுமின்றி உயரம், எடை போன்றவற்றையும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏர் ஹோஸ்டஸ் ஆக ஒரு பெண் 5.5 உயரம் இருக்க வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். மேலும் 5.5 உயரம் இருந்தால் அவரது உடல் எடை 55 முதல் 60 கிலோ வரை இருக்க வேண்டும். ஏர் ஹோஸ்டஸ் பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் நிறம் மற்றும் உணவு முறை, வாழ்க்கை முறை, உடை ஆகியவை குறித்தும் அறிந்திருக்க வேண்டும் மற்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விமான பணிப்பெண்ணாக உங்களை நிலைநிறுத்த விரும்பினால் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு எந்த நிறுவனத்திலும் 2 வருட ஏர் ஹோஸ்டஸ் படிப்பை படிக்கலாம் என்கின்றனர் நிபுணர். January 21, 2024 அன்று www.glassdoor.co.in வழங்கிய சமீபத்திய தகவலின்படி இந்தியாவில் ஏர் ஹோஸ்டஸ் பணிபுரிவோரின் சம்பளம் மாதத்திற்கு 40,671 முதல் 209,273 வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் விமான பெண்களின் சராசரி சம்பளம் 116,000 ரூபாயாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.